गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी नम्बर थर्ड स्टैंडर्ड साइंस एनिमल लाइफ अब लेसन पाकपर फुल अंड फुल पाती एनिमलो लाइफ पता नम्बर पाकपर और ब्यूटिफुलान प्लेस ऐसा नम्बर रसिक्रदाय प्लेसस् नया ट्रीस फ्लॉर्स प्लांस अदमारी अनीमल्स नया उलगमें और अभुत पड़पा मिस्स अनीमलस पीप नम्मलो एर्थ पाती लैक्स अंड लैक्स आफ अनीमल्स वो ना पाती फर्स्ट नम्बर पाकपो अब लैंड हैबिटेट नूर अनीमल्स इत वो टेरेस्ट्रियल अनीमल अब नम्बर लैंडकूर अनीमल के टेरेस्ट्रियल अनीमल अद्क एक्सापल अब पाती कैट बाहर कैट मिस् उ बुक पाती ब्यूटिफुलान पिक्चर्स काम के पोटे लैंड मटम कैट टेरेस्ट्रियल अनीमल अदमारी पाती आंस एरब इलाम पाती लयन लयन टेरेस्ट्रियल अनीमल अंड मटम इंपें लयन इं இந்த லயன் என்னது லேண்ட்ல இருக்கக்கூடிய அனிமல் தான் அனிமல் தான் இப்போ நம்ம இந்த லேண்ட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸே பாத்தீங்கன்னா 2 டைப்ஸா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா பிளைன்ஸ்ல இருக்குது பிளைன்ஸ்ல இருக்குதுன்னா இப்போ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இப்போ நிறைய அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவுட்ல இருந்து நமக்கு மில்க் கிடைக்குது நிறைய யூஸ்புல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது அத தான் நம்ம என்ன சொல்வோம் प्लेन्स अनीमल्स अब कव अदमारी प्लेन्स अनीमल्स अत पाती लैंडल पाती हार्स नमुक प्लेन्स अनीमल्स अतना फारस्ट अनीमल फारस्ट नहीं जूक ना पातरी फारस्ट फारस्ट पाती डीर फारस्ट அப்புறம் உங்களுக்கு ஃபாக்ஸ் இது மாதிரி இதெல்லாம் என்ன இருக்கும் ஃபாரஸ்ட்ல இருக்கும் சோ லேண்ட் ஹாபிடேட்ட 2 டைப்ஸா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் என்னன்னா பிளைன்ஸ்ல இருக்க அனிமல்ஸ் இன்னொன்னு என்னன்னா ஃபாரஸ்ட்ல இருக்க அனிமல் பிளைன்ஸ்ல இருக்க அனிமல் இன்னொன்னு வந்து ஃபாரஸ்ட்ல இருக்க அனிமல்ஸ் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் நம்ம வாட்டர்ல கூட என்ன பண்ணுவோம் நிறைய அனிமல்ஸ் வந்து பாப்போம் வெரி குட் பாய் ஃபிஷ்ல அதாவது வாட்டர்ல நிறைய நீங்க பாத்துக்கிறது ஃபிஷ்ங்களா ओके ना फिश्शा वाटर दाँ पा टू टाइपा डिफ्रेंशिएट पड़ोना अक्वाटिक अनीमल वाटर अनीमल्स अक्वाटिक अनीमल्स फ्रेश वाटर फ्रेश वाटरना रिवर पॉन्ड लेक नम्म फ्रेश वाटर अब नहीं फ्रेश वाटर अनीमल्स नहीं पातरी वेरी गुड फ्रॉग क्रोकोडाइल அதேமாரி பாத்தீங்கன்னா டார்டைஸ் இருக்கும் இதெல்லாம் எங்க இருக்கும் ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும் ஓ ஸ்னேக் கூட பாத்திருக்கீங்களா ஸ்னேக் கூட பாத்திருக்கீங்களா இப்போ இதே பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல கூட பியூட்டிஃபுல்லா இருக்கு அது உங்களுக்காக மிஸ் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் அந்த பிக்சர்ஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்களா புக்ல இருக்க அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் फ्रॉग பாருங்க फ्रॉग எல்லாம் எதில இருக்குது ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்குது சோ இதெல்லாம் அக்வாடிக் அனிமல்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம் பாண்ட் லேக் ரிவர் இதெல்லாம் தான் அடுத்து நம்ம பார்க்க போறது மரைன் சீ வாட்டர் சீ அண்ட் ஓஷன்ல இருக்க அனிமல்ஸ் ஓ சீல போகும்போது நீங்க டால்பின்லாம் துள்ளி குதிக்கிறத பாத்திருக்கீங்களா ஓ ஷார்க் கூட பாத்திருக்கீங்களா அது மாதிரி ஷார்க் நிறைய ஸ்னேக்ஸ் கூட இருக்குங்களா ஸ்டார் ஃபிஷ் இது மாதிரி நிறைய இருக்கும்ல அதெல்லாம் என்னது சீ வாட்டர்ல இருக்க அனிமல்ஸ் சோ நம்ம வாட்டர்ல இருக்க அனிமல்ஸ் இப்ப 2 டைப்ஸ்ல என்னென்னனு மிஸ் உங்களுக்கு சொன்னேன் புரிஞ்சுதுங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா உங்களுக்கு மரத்துல என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் மங்கீஸ் எல்லாம் இருக்குமா சோ இந்த மரத்துல மங்கீஸ் स्कूरल्स सो इत अनीम ट्रीस वनीम एर्बोरियल अनीमल्स अब ट्रीस अनीमल्स
ஏர்போரியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பறந்துக்கிட்டே இருக்கிறது. வெரி குட். பேர்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், எப்பயுமே ஃப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோ, அதே மாதிரி டவ், க்ரோ டவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அனிமல்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஏரியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அடிக்கடி ஃப்ளை பண்ணிகிட்ருக்க அனிமல்ஸை ஏரியல் அனிமல்ஸ், ஏரில் என்ன ஆகிட்டே இருக்கும், அது ஃப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆம்பிஃபியஸ் அனிமல்ஸ். ஆம்பிஃபியஸ் அனிமல்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஆம்பிஃபியஸ் அனிமல்ஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னது, வெரி குட், தவளை என்ன பண்ணும், மண்ணிலையும் ஜம்ப் பண்ணி ஹாப் பண்ணி ஹாப் பண்ணி போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது பார்த்திங்கன்னா நம்மளோட சாண்ட் மண் கலர்லே இருக்கும், அது இருக்கதே தெரியாது, ஆனால் பார்க்குறதுக்கு ஃப்ராக் மாதிரியே இருக்கும். ஸோ ஃப்ராகும் டோடும் என்ன அனிமலு, ஆம்பிஃபியஸ் அனிமல்ஸ். அடுத்தது அனிமல்ஸ், உங்களுக்கு அனிமல்ஸால் ஃபுட்டு தயாரிக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அனிமல்ஸால் என்ன பண்ண முடியாது, வெரி குட், அதால் அதுக்கு தேவையான ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்க தெரியாது. ஆனால் அது என்ன ஆகுது, இன்னொன்று டிபெண்ட் பண்ணியிருக்கு. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, வெரி குட், சம் அனிமல்ஸ் என்ன பண்ணுது, மேனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம சாப்பாடு அதுக்காக என்ன பண்ணுவோம், போடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில அனிமல்ஸ் என்ன பண்ணும், பிளான்ட்ஸு இதெல்லாம் நிறைய சாப்பிடும். ஸோ அதான் இப்போ அந்த ஈட்டிங் ஹேபிட்ஸை வச்சு இப்போ நம்ம அனிமல்ஸை 3 types டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ். ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்னால் ஒன்லி என்னது, பிளான்ட்ஸ் ஈட்டிங் அனிமல்ஸ், அது பிளான்ட்ஸ் மட்டும்தான் சாப்பிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நம்ம கவ் கூட என்னது, ஹெர்பிவோரஸ் அனிமல் தான், கவ்வு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிராஃப் இதெல்லாம் என்னது, ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ். டீர் கூட என்னது, ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கார்னிவோரஸ் அனிமல்ஸ். கார்னிவோரஸ்னால் என்னென்னா அந்த அனிமல்ஸ் வந்து ஒன்லி ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். அது என்ன பண்ணும், இன்னொரு ஏதாவது மிருகத்தை அடித்து வேட்டையாடி மட்டும்தான் சாப்பிடும். ஓ சூப்பர், வெரி குட். டைகர் சொல்கிறீங்களா, டைகர் என்னது, ஒன்லி ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். டைகர் என்ன பண்ணும், அந்த புக்கில் பாருங்கள், பியூட்டிஃபுல்லான டைகர் இருக்குங்களா, இதை பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு டைகர் பிக்சர் மிஸ் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த டைகர் என்ன பண்ணும், ஒன்லி ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ், அது வந்து வெறும் ஃப்ளஷ்ஷை மட்டும்தான் சாப்பிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைகர், லயன், சீட்டா. இப்போ மிஸ் சீட்டா பிக்சர் காமிச்சோமா, லயன், டைகர், சீட்டா இது மட்டும்தான் என்னது, கார்னிவோரஸ் அனிமல். சீட்டா பார்த்துட்டிங்களா, இப்போ உங்களுக்கு சீட்டா காமிக்கிறேன், மிஸ் புக்கில் பாருங்கள். இந்த அனிமல்ஸ்லாம் என்னது, ஒன்லி ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ், மற்ற மிருகத்தை வேட்டையாடி மட்டும்தான் சாப்பிடும். அடுத்து தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்னிவோரஸ் அனிமல்ஸ். ஆம்னிவோரஸ் அனிமல்ஸ்னால் என்னென்னா அவங்க பிளான்ட்ஸும் சாப்பிடுவாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸும் சாப்பிடுவாங்க, ப்ளஸ் என்ன பண்ணுவாங்க, ஃப்ளஷ்ஷும் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம கூட ஹியூமன் பீயிங் கூட என்னது, ஆம்னிவோரஸ் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ரோ, ஹென்னு, மேனு இதெல்லாம் என்னது, ஆம்னிவோரஸ்க்கு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம அனிமல்ஸை எப்படி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னு சொன்னேன், எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். அடுத்தது அதோட ஃபுட் ஹேபிட்டை பேஸ் பண்ணி அனிமல்ஸை நம்ம எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனிமல்ஸோட மவுத்தை பேஸ் எப்படி அது என்ன பண்ணும், அதோட மவுத்தை வச்சு அது எப்படி வந்து உணவை வந்து சூ பண்ணும், எப்படி வந்து சாப்பாடை சாப்பிடுன்றதான் மிஸ்ஸு சொல்ல போகிறேன். இப்போ அனிமல்ஸோட மவுத் பார்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எலிஃபண்ட். எலிஃபண்ட்டுக்கு என்ன இருக்கும், இந்த ட்ரங்க் இருக்கும். ஸோ இந்த ட்ரங்கை வச்சு தான் என்ன பண்ணும் எலிஃபண்ட்டு, இந்த ட்ரங்கை வச்சு தான் எலிஃபண்ட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்து சாப்பிடும், தண்ணியும் என்ன பண்ணும், குடிக்கும், சக் பண்ணி வாட்டரை குடிக்கும் எலிஃபண்ட்டு. அந்த படத்தில் பாருங்கள் வாட்டரை எப்படி சக் பண்ணி எடுத்து வச்சுருக்கு பார்த்தீங்களா, அதோடய ட்ரங்க்கால் அந்த பிக்சரில் தெரியுதுங்களா, அது மாதிரி தான் என்ன பண்ணும் எலிஃபண்ட்டு, ஃபுட்டை சாப்பிடும், வாட்டரை சக் பண்ணி எடுத்துக்கும். அடுத்து பாருங்கள் டாக் அண்ட் கேட் காமிக்கிறேன் உங்களுக்காக மிஸ்ஸு.
பியூட்டிஃபுல்லான டாக் அண்ட் கேட், வெரி குட் டாகு. கேட்டெல்லாம் என்ன பண்ணும், லிக் பண்ணும், அதோட டங்கால லிக் பண்ணி தான் லிக்விட் ஃபுட்டை சாப்பிடும். டாக் பார்த்துட்டிங்களா, படுத்து பாருங்கள், கேட் காமிக்கிறேன். டாகும் கேட்டும் லிக்விட் ஃபுட்டை அதோட டங்கால லிக் பண்ணி தான் என்ன பண்ணும், சாப்பிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பட்டர்ஃப்ளை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளைக்கு பட்டர்ஃப்ளை என்ன பண்ணும், வெரி குட், ஹனியை தான் என்ன பண்ணும், சாப்பிடும். அதுவும் அட்ராக்டிவ் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஹனியை அதோட டியூப், அதுக்கு இருக்கக்கூடிய அந்த சக் பண்ணக்கூடிய பார்ட்டுக்கு என்ன பேர், டியூப். அந்த டியூப் மூலியமாக தான் அந்த ஹனியில் இருக்கக்கூடிய நெக்டாரை சக் பண்ணி அதை என்ன பண்ணும், சாப்பிடும், ஃப்ளவர்லேருந்து எடுத்துக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோக்கு என்னமா இருக்கும், வெரி குட், அது டாக்டர் ஊசி போடுற மாதிரி என்ன பண்ணும், ஊசி போடும். ஸோ நீடில் இருக்கும், அந்த மஸ்கிட்டோ என்ன பண்ணும், அந்த நீடிலில் வச்சு தான் ஹியூமன் பீயிங்கோட பிளட்டை சக் பண்ணி அதற்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லிசார்ட்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ். லிசார்ட்ஸ்க்கும் ஃப்ராக்ஸுக்கும் என்னமா இருக்கும், வெரி குட், ஸ்டிக்கி டங்க். அதோட டங்கால் டக்குன்னு ஒட்டி என்ன பண்ணும், இன்செக்ட்ஸை கேட்ச் பண்ணிடும். ஸோ அந்த ஸ்டிக்கி டங்கால் என்ன பண்ணும், அந்த இன்செக்ட்ஸை கேட்ச் பண்ணி சாப்பிடும். இப்போ அனிமல்ஸ்க்கு என்னென்ன மவுத் பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி அதோட ஃபுட்டை எடுத்துக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னது, பேர்ட்ஸ். பேர்ட்ஸோட பீக்ஸ், அதோட பீக்ஸை வச்சு தான் என்ன பண்ணுது, அதுக்கு தேவையான ஃபுட்டை அதை எடுத்துக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈகல். ஃபஸ்ட்டு பேர்டு ஈகல். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் காமிச்சிருக்காங்க. ஈகிளோட பீக்கை நல்லா கவனிங்க, ஸ்ட்ராங், ஷார்ப், கர்வ்டு பீக் இருக்கும். ஸ்ட்ராங்காக ஷார்ப்பாக கர்வ்டு பீக் இருக்கும், அதால் தான் அதுக்கு தேவையான ட்ரேயை கேட்ச் பண்ணி அது சாப்பிடும். அடுத்து காலால் என்ன பண்ணும், அந்த ப்ரேயை பிடிச்ச இதை தூக்கிட்டு போகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷர் பார்த்துருக்கீங்களா எல்லாமே, ஆ வெரி குட். கிங்ஃபிஷர் என்னம்மா சாப்பிடும், அதோட ஃபுட் என்னது, ஃபிஷ். அதை ஸ்டேப் பண்ணி என்ன பண்ணும், அப்படியே கொத்தி அது ஃபிஷ்ஷை சாப்பிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேரட். பேரட்டோட பீக்கை பாருங்கள், ஹூக்குடு ஷார்ப் பீக். பேரட்டோட பீக் எப்படி இருக்கும், நல்லா ஹூக்குடு ஹூக்காக ஷார்ப்பான பீக் இருக்கும். அது என்ன பண்ணும், எல்லா கிரெயின்ஸையும் கலெக்ட் பண்ணி சாப்பிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உட்பெக்கர். ஆ, உட்பெக்கரோட பீக் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும், நல்லா நீளமாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும், மரத்தை தான் கொத்தும், வெரி குட். எப்படி கொத்தும், டொக் டொக் டொக்குன்னு அது கொத்தும்போது நமக்கே சத்தம் கேட்கும். அதுக்கு எப்படி இருக்கும் பீக் அப்படின்னா ஸ்ட்ராங் சீசல் பீக். அது ட்ரீஸில் வந்து ஹோல் போட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சின்ன பூச்சி வகைகள் இதெல்லாம் என்ன பண்ணும், அதிலிருந்து கொத்தி எடுத்து புழுக்கள் இது மாதிரி சாப்பிடும். இப்போ நம்ம எல்லாத்தோட பீக்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பேர்டு என்ன அப்படின்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்பேரோ. அடுத்து பார்க்க போகிறது ஸ்பேரோ. ஸ்பேரோவோட பீக்கை பாருங்கள் மிஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அந்த பிக்சரில் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்களா. ஸ்பேரோவோட பீக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட் கோனிக்கல் பீக். எதுக்காக அதுக்கு அந்த மாதிரி ஷார்ட் கோனிக்கல் பீக் இருக்குன்னா, அது என்ன பண்ணும், வெரி குட், விதையெல்லாம் நட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிடும். ஸோ அந்த பீக்கை வச்சு கொத்தி கொத்தி நட்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதை எடுத்து சாப்பிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டக். டக்கோட பீக்கை பாருங்கள், டக்கோட பீக்கை பாருங்கள், அது எப்படி இருக்குன்னா ஃப்ளாட் பீக். டக்கோட பீக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து பிளான்ட்டை கிரிப் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதில் வாட்டரில் மிதந்து வரக்கூடிய அந்த இன்செக்ட்ஸ், அந்த செடியில் ஒட்டி இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸு தான் என்ன பண்ணும், கேட்ச் பண்ணி டக்கு சாப்பிடும். இப்போ அனிமல்ஸோட மவுத் பார்ட்ஸ், பேர்ட்ஸோட பீக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபுட் செயின். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம், ஒருத்தவங்களை ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுட் செயின். பாருங்கள், இந்த பிளான்ட்ஸை எது சாப்பிடும், கிராஸ் ஹாப்பர் சாப்பிடும். அடுத்து இந்த கிராஸ் ஹாப்பரை எது பிடிச்சி சாப்பிடும், பேர்ட்ஸ் எல்லாம். இந்த பேட் வந்து
பேட்டும் வந்து என்னது ஒரு பேட் தான். ஸோ அந்த பேட் வந்து என்ன பண்ணும், அந்த கிராஸ் காப்பரை பிடிச்சி சாப்பிடும். இதை தான் நம்ம ஃபுட் செயின்ஸ் சொல்லணும். அடுத்த ஃபுட் செயின் பாருங்கள், இப்போ இதே இந்த கிராஸை எது சாப்பிடும், இந்த டீர் சாப்பிடும். இந்த டீரை காட்டில் பார்த்தா என்ன பண்ணும், லைன் விட்டு வைக்குமா, ஒரு நாள் அடித்து பிடிச்சி என்ன பண்ணிடும், அந்த டீரை சாப்பிட்ரும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபுட் வெப். இந்த ஃபுட் செயின் எல்லாம் இன்டர்லிங்க் ஆனது தான் நம்ம ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபுட் வெப் பிக்சரை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபுல்லாக என்னது, ஹெர்பிவோரஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டை எது சாப்பிடும், ராபிட் சாப்பிடும். கிராஸை கிராஸ் காப்பர் சாப்பிடும். கிரெயின்ஸ் எல்லாம் என்ன சாப்பிடும், ராட் சாப்பிடும். இப்போ அடுத்து மேலே இருக்கிறது பாருங்கள், இதை ராபிட்டை எது சாப்பிடும், ஃபாக்ஸ் சாப்பிடும். ஸோ இந்த கிராஸ் காப்பரை எது சாப்பிடும், ஃப்ராக் சாப்பிடும். அதே மாதிரி ராட்டை எது சாப்பிடும், பாம்பு சாப்பிடும், ஸ்னேக் சாப்பிடும். ஸோ இது எல்லாம் ஃபுட்டாகிறது எதுக்கு, ஈகிளுக்கு. ஈகிள் என்ன பண்ணும், இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றோம். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அனிமல்ஸோட லைஃப் எல்லாம் நம்ம பியூட்டிஃபுல்லாக அந்த பிக்சரில் பார்த்தோம். ராட்டை பாருங்கள், இங்கே பாருங்கள், ராட் பாருங்கள், ராட்டு. இந்த ஃபுட் வெப்பில் இருக்கக்கூடிய இந்த அனிமல்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். அதே மாதிரி பியூட்டிஃபுல்லான பேரட் இருக்குது, பஞ்சவர்ண கிளி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா இந்த புக்கில், நல்லா பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு இந்த ஃபுட் வெப்பில் இருக்கக்கூடிய ராபிட் பாருங்கள். ஸோ இந்த ஃபுட் வெப்பில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸோட பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் தான் அந்த புக்கில் இருக்குது, பாருங்கள் அதை. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ அனிமல்ஸோட அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பை பார்த்தோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுங்களா சில்ட்ரன்? மிஸ் உங்களுக்காக நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து நோட்டில் எழுதி பார்க்கணும். ஸ்பெல்லிங் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். Thank you, children.